Hi students, this is Alex here. Example 3.1. The horizontal component and vertical component of Earth's magnetic field at places are 0.15 Gauss and 0.26 Gauss respectively. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட வந்து நம்ம பிஇ அப்படின்னு எடுப்போம். இதுல ஹரிசாண்டல் காம்போனன்ட் அப்படின்னா பிஹெச் அப்படின்னும் வெர்டிக்கல் காம்போனண்ட்டை பிவி அப்படின்னு எடுப்போம். இப்போ கேல்குலேட் தி ஆங்கிள் ஆஃப் டிப் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ நமக்கு பிஹெச் 0.15 காஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, பிவி 0.26 காஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஹரிசாண்டல் காம்போனண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல பிஇ காஸ் ஐ அப்படின்னு வரும். வெர்டிக்கல் காம்போனண்ட் பிவி அப்படின்றது பிஇ சைன் ஐ அப்படின்னு வரும். இப்போ இதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட் இக்குவேஷன், செகண்ட் இக்குவேஷன். ஸோ செகண்ட் இக்குவேஷன் டிவைடட் பை ஃபஸ்ட் இக்குவேஷன். அப்போ இந்த இடத்துல பிவி பை இந்த இடத்துல பிஹெச் அப்படின்னு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா பிஇ சைன் ஐ டிவைடட் பை பிஇ காஸ் ஐ அப்படின்னு வரும். இந்த பிஇ கேன்சல் ஆன பிறகு இது டேன் அப்படின்னு ஆகும். ஸோ டேன் ஐ ஈக்குவல் டு பிவி பை பிஹெச். இப்போ பிவி அண்ட் பிஹெச்சோட வேல்யூ கொஸ்டினில் இங்கே கொடுத்துருக்காங்க. இது 0.26, இது 0.15. ஸோ 0.26 பை 0.15. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு டேன் ஐயோட வேல்யூ கிடைக்கும். ஸோ டேன் ஐ ஈக்குவல் டு, ஸோ இது அப்ராக்சிமேட்டாக 1.7333 அப்படின்னு வருது. இது வந்து நம்ம ஐ ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் இந்த வேல்யூ எடுத்துப்போம். பட் இந்த வேல்யூ இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு ரூட் 3. இது நம்ம நிறைய டைம் வேறு மேக்ஸ்லலாம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ டேன் 60 டிகிரி தான் வந்து ரூட் 3. அப்போ இதோட ஆங்கிள் வேல்யூ வந்து 60 டிகிரி அப்படின்னு வரும். இது ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்து இவங்க ரிசல்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ரிசல்டன்ட் அப்படின்னா அதாவது எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஇ, இது வந்து ரூட் ஆஃப் பிவி ஸ்கொயர் ப்ளஸ் பிஹெச் ஸ்கொயர். ஸோ இது வந்து ரூட் ஆஃப் பிவி பார்த்தீங்கன்னா இங்கே 0.26, இது 0.15. ஸோ 0.26 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0.15 ஹோல் ஸ்கொயர். இதோட கால்குலேஷன் ரூட் ஆஃப் 26 ஸ்கொயர் வந்து 676. இப்போ 4 டெசிமல் மூவ் பண்ணணும். ஸோ 0.0676, இது வந்து 225. 4 டெசிமல் மூவ் பண்ணுறதுனால 0.0225. ஸோ 225 இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணால் 0.0901. ஸோ இதை நம்ம இக்னோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 0.09. இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது 0.3 காஸ். இதான் வந்து ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்.